ஸ்பென்சர் பிளாசாவில் ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். கூப்பிட்டு கொடுக்கல முத கேட்டகரி மச்சான், அங்கே ஏன்டா வாங்கினேன்? இதே வேலையில் பாண்டி பஜாரில் மூணு சட்டை வாங்கிடலாண்டா. இதே இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ்டனில் இருந்தேன். கேட்ட முத கேள்வி, இங்கே இருக்கிறது நல்ல கடை எதிரா வெண்பாக்க நான் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு. தனக்குன்னு இருக்கப்ப பாண்டி பஜாரில் மூணு சட்டை வாங்கின ஒரு மனிதன் பேசிட்டே இருப்பார். வரவன் போறவனெல்லாம் கூப்பிட்டு சுக்காது பேசி பேசி பேசி. இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், சைனா மக்களோட போய் அங்கே இருக்க லைப்ரரியில் பேசுகிற, ரோட்டில் பேசுகிற வியாபாரிகளோட பேசுகிற, அது பேசுவார் அவங்களுக்கு புரியாது. கோபிநாத்தும் சாதனை நண்பர்களும் நாங்க சாப்பாட்டு நண்பர்கள். புரோட்டா கடையை தேடி போய் நாங்க சாப்பிட்ட காலங்கள் உண்டு. ஆரம்ப காலத்துல நான் விப்ரோல வேலை பண்ணிட்டு இருந்தேன். சென்னைக்கு வேலை விஷயமா வருவேன். கோபி எப்பயும் பார்ப்போம், சந்திப்போம், கூட இருந்து இது பண்ணுவோம். பர்த்டே அன்னைக்கு July 4th ஸ்பென்சர் பிளாசால ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை கொண்டு போய் கூப்பிட்டு கொடுக்கல முத கேட்டகரிய மச்சான், அங்கே ஏன்டா வாங்கினேன் அப்படின்னாப்ல. அப்போ தான் ஆரம்ப காலகட்டம், விஜய் டிவியில் வந்து அவர் ஆங்கராக வந்து இதாகிட்டு இருந்த காலகட்டத்தில். இதே வேலையில் பாண்டி பஜாரில் மூணு சட்டை வாங்கிடலாண்டா. இப்போ நம்ம கலர் கார்டெலாம் பார்க்க வேண்டியிருக்கு, எந்த சட்டை போட்டால் எப்படி கேமராவில் வரும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் நாங்கள் ஆக்சுவலாக அதை போய் மாற்றி நாங்கள் பாண்டி பஜாரில் வாங்கினோம். இதே இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ்டனில் இருந்தேன். கோபி பாஸ்டன் வந்தாப்புல வந்து முத நாள் இருந்து பண்ண பின்னாடி கேட்ட முத கேள்வி, இங்கே இருக்கிறது நல்ல கடை எதிரா வெண்பாக்க நான் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு. தனக்குன்னு இருக்கப்ப பாண்டி பஜாரில் மூணு சட்டை வாங்கின ஒரு மனிதன் தன் குழந்தைங்கன்னு வந்த பின்னாடி இருக்கிறதே நல்ல கடை எது அப்படின்னு பாஸ்டனில் கேட்டு அங்கே கொண்டு போய் நாங்கள் அந்த ஒரு இதில் பார்த்தேன். அதே மாதிரி நான் அங்கேருந்து வரையில வழக்கமாக வரையில கேட்பேன், என்ன மச்சான் வேணும் அப்படின்னு. உடனே அவன் சொல்லணும்னா, வெண்பாக்கு வந்து ஒரு பேன் கேக், கான் ஜெமிமா பேன் கேக் மிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது பிடிக்கும், அது வாங்கிட்டு வாடா அப்படிமா. இந்த ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு இது. ஆனால் ஆள் மட்டும் மாறவே கிடையாது. இப்போ கூட வந்தால் கையில் கட்டி தரையில் படுத்தாலும் ஓகே, அதே இது டூ வீலர் எடுத்து புரோட்டா கடையை தேடி போனாலும் ஓகே. ஸோ அந்த விதத்தில் வந்து மச்சான் அதை மட்டும் மாறாத அப்படியே இரு, இருந்தாலும் உனக்கு என்றென்றும் இன்னும் நிறைய புகழ் நல்ல ஹெல்த் எல்லாமே உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டன வேண்டிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ள. சபாஷ் சபாஷ். பயணம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணி நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், மொபைல் ஃபோனில் வந்து டேட்டா இருக்கக்கூடாது, இன்டர்நெட் வேலை செய்யக்கூடாது, ஏதாவது நாளும் ஹோட்டலுக்கு வந்து வைஃபைல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம ஸ்டே பண்ணுற இடம் கூட சென்னை மாதிரியான பெருநகரங்களில் தங்க விட மாட்டார். அங்கேருந்தால் வந்து அது வந்து கரெக்டட் கல்ச்சர் வந்து அங்கே வந்து ஒரு மண் சார்ந்த எந்த கூறுகளை ஒன்றால் கற்றுக்கவே முடியாது. அதனால் ஒரு சின்ன டவுனில் ஸ்டே பண்ணுவோம், சின்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம், ரோட் சைடில் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப் இருக்கும். விரும்பி பண்ணுறது அங்குள்ள மனிதர்களோட பேசுறது தான். பேசிட்டே இருப்பார், வரவன் போறவனெல்லாம் கூப்பிட்டு சுக்காது பேசி பேசி பேசி. அவர் அங்கே பேசின விஷயம், கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், சைனா மக்களோட போய் அங்கே இருக்க லைப்ரரியில் பேசுகிற, ரோட்டில் பேசுகிற வியாபாரிகளோட பேசுகிற, அது பேசுவார் அவங்களுக்கு புரியாது. ஆமாம், நிறைய கற்றுப்பார். அந்த மாதிரி கற்றுட்டு அங்கே பேச, அங்கே வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து ஒரு நியான ஷோலேயோ இல்லைனா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லேயோ வெளிப்படும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நானும் அவர் கூட தான் இருந்திருப்பேன், ராத்திரி பூரா நம்ம கூட தானே தூங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோபி கிட்ட நான் சொல்ல விரும்புறது என்னென்ன, அது ஒரு இன்சிடென்ட்டாக சொல்கிறேன். கோபி நானும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருந்தோம். அப்போ ஆல்மோஸ்ட் மீட் பண்ணிக்குவோம், ராத்திரி ஒரு 8:30 டீ கடையில் மீட் பண்ணோம்னா 12 மணி வரைக்கும் போகும். அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்லுவாப்பில், நான் நடந்ததெல்லாம் சொல்லுவேன், இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாப்பில். அன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சொன்னேன், என்னடா தொப்பை பெருசாகிட்டே இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கும் தொப்பை பெருசாக தான் இருந்துச்சு, இப்போ பெருசாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் சொன்னோம், நாளைக்கு சண்டே பேசிகிட்டு இருந்தோம், மண்டே மார்னிங்லேருந்து நம்ம வந்து ஜாகிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே காலையில் கூப்பிட்டேன், எடுக்கலை. அப்புறம் சொன்னேன், இல்லை மச்சான் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு அப்படின்னாரு. மறுநாளைக்கு நெக்ஸ்ட் டே கூப்பிட்டேன், அப்போ வந்து எடுக்கவே இல்லை, மத்தியானமாக கூப்பிட்டு இல்லை, நான் நேற்றுக்கு ஷூட்டிங் போயிருந்தேன், புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. நான் போயிட்டு ஜாகிங் ஷூஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதுக்காக இன்னி வரைக்கும் அந்த ஜாகிங் ஷூ அங்கே தான் இருக்கு. கோபி நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டா, இனிமேல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் டேக் கேர்.